இந்த வீடியோவில் நான் எடுத்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த பாலிசி மூலமாக என்ன பெனிஃபிட் வந்தது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து எந்த பெஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், உங்களுக்கு இருக்கிற பிளான்ஸ் என்ன, என்ன அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஃபுல்லோட நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்படுறவங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 9585006736. ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஓகேங்களா? நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் எடுத்தாலும் அது ஏன் எடுக்கணும், எது பெனிஃபிட், எது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், நீங்கள் இன்சூரன்ஸ் எடுங்க தப்பே இல்லை, ஆனால் ஏ டு இசட் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டே இருங்க, அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஓகே, நான் எடுத்த லைஃப் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ், ஓகேங்களா? கம்பெனி நேம் வந்து மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸு. ஏன் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுதுன்னா, டாப் 10 லைஃப் இன்சூரன்ஸில் பார்க்க சொல்ல அந்த லைஃப் இன்சூரன்ஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருந்தது, அதனால் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்த பிளான்னு பார்த்தீங்கன்னா இன்கம் பிளான், ஸ்மார்ட் வெல்த் இன்கம் பிளான்னு இருந்தது, ஓகேங்களா? இன்கம் ஓரியன்டட் பிளான் தான் இது, பியூர் டேர்ம் பிளான் கிடையாது, சேவிங்ஸ் பிளான் கிடையாது, அது வந்து பியூர் இன்கம் ஓரியன்டட் பிளான்னு சொல்லுவாங்க. அந்த பிளானோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். இது மூலிமா நீங்கள் என்ன பிளானை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய பிளான் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய பிளானு. ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் மாறும், பிளானில் இருக்கிற ப்ரீமியம் மாறும். ஸோ என்னோடய ஏஜ் வந்து 28. ஸோ பாலிசி டேர்ம்னு பார்த்திங்கன்னா 32 வருஷம் இந்த பிளான், இந்த பாலிசி வந்து இருக்கும். ப்ரீமியம் போயிங் டேர்ம்னா 10 வருஷம் தான், 10 வருஷம் நான் அமௌண்ட் கட்டினாலே போதும். எவ்வளோ ப்ரீமியம் வரும்னா 50,000 ரூபா. ஸோ இந்த ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 52 வருது. ஃபஸ்ட் முதல் வருஷம் 52,250, அடுத்த வருஷத்துலேருந்து 51,125. ஸோ 10 வருஷத்துக்கு நம்ம 50-50 கட்டுவோம். நம்ம இன்சூரன்ஸை முழுக்க முழுக்க எதுக்காக போடுறோன்னா, முதல் விஷயம் ப்ரொடக்ஷன் தான், அதுக்கப்புறம் தான் சேவிங்ஸு, இன்கமிங்கு, பென்ஷன் பிளானு, இன்னும் என்னென்ன பிளான் இருக்கோ எல்லாமே ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன் தான். நம்ம இன்சூரன்ஸுன்னு எடுத்தாலே அதை ஃபஸ்ட்டு எதுக்காக போடுறோன்னா, பாதுகாப்புக்காக, நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் நம்மளுடைய குடும்ப பாதுகாப்புக்காகவும் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து செக் பண்ண வேண்டியது டெத்து பெனிஃபிட் தான். நான் எடுத்த பிளானில் டெத்து பெனிஃபிட் காமிச்சிடுறேன். நான் எடுத்த பிளானில் என்னோடய டெத்து பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 550,000 ரூபா, ஓகேங்களா? நான் ப்ரீமியம் வந்து 50 கட்டுறேன், இன்ட்டு லெவன் போட்டிங்கன்னா அதோட டெத்து பெனிஃபிட் வந்துடும். ஸோ எனக்கு 550,000, இந்த 550,000 வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது, அந்த 32 வருஷத்துக்கும் அதே 550,000 தான் வரும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிளானில் டெத்து பெனிஃபிட் வந்து பார்த்துட்டோம். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 50,000. நான் வந்து ஒரு 50,000 ப்ரீமியம் எடுக்கிறேன்னா என்னோடய சேலரிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன பிளான் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுக்கிறேன். ஸோ நீங்களும் 50 தான் எடுக்கணும் வேண்டிய அவசியமே இல்லை, 50 கீழேயும் எடுக்கலாம், 50 மேலேயும் எடுக்கலாம், அது உங்களோட சாய்ஸு, உங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் என்ன, ஓகேங்களா, நீங்கள் என்ன பர்பஸ்க்கு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்கம் ஓரியன்டாக தான், ஏன்னா ஆல்ரெடி ஒரு இன்சூரன்ஸ் பிளான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது எனக்கு. அது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேவிங் பிளான், ஓகேங்களா? சேவிங் பிளான் அது. ஸோ இப்போவும் நம்ம ஏன் சேவிங்ஸ் பிளான் போகணும் அப்படின்ற காரணத்தினால தான் நான் இந்த மாதிரி இன்கம் ஓரியன்டட் பிளான். ஸோ இன்கம் ஓரியன்டட் பிளான் எடுக்க சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இயர்லி ஒரு அமௌண்ட்டு கட்டுறேன். எனக்கு ஃபஸ்ட் இயர் வந்து இந்த பிளானை பொறுத்தவரை எனக்கு ஃபஸ்ட் இயர் அமௌண்ட் வராது, செகண்ட் இயர்லேருந்து எனக்கு அமௌண்ட் வரும். ஸோ எனக்கு இன்கம் வந்தால் மாதிரியும் ஆச்சு, கடைசியாக ஒரு பெனிஃபிட் அமௌண்ட், ஓகேங்களா? இந்த 32 வருஷம் முடிய சொல்லியும் ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட், ஒரு பல்க் அமௌண்ட் வரப்போகுது. அது இல்லாமல் 2வது வருஷத்துலேருந்து ஒரு அமௌண்ட், ஒரு 15, ஓகேங்களா? அதில் இன்கம் பார்த்திங்கன்னா 15 வரும். இந்த ஒரு பாருங்க 15,275, இந்த 15,278 வரும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு செலவுக்கு, ஓகேங்களா? வீடு செலவுக்கு, இல்லை காய்கறி செலவுக்கு, ஸோ ஏதாச்சும் ஒரு, இல்லை இந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 50 கட்டுறேன், இந்த 50ல் ஒரு 15 போயிடுச்சுன்னா மீதி 35 தான் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது 10 வருஷத்துக்கு தான் நான் ப்ரீமியம் பே பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கூட கிடையாது. ஸோ அதுக்கப்புறம்லாம் வர சொல்லலாம், எனக்கு ஏதாச்சும் ஒரு யூசேஜுக்கு இது யூஸ் ஆகும். அந்த ஒரு காரணத்துலேருந்து தான் நான் இன்கம் ஓரியன்டட் பிளானாக எடுத்தேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஜென்ரலாக இருக்கிற பிளான்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேவிங்ஸ் பிளான் எடுப்பாங்க. அந்த சேவிங்ஸ் பிளானில் எப்படின்னா 10 வருஷம் 20 வருஷம் கட்டுங்க, 20வது வருஷம் இது வரும், 30வது வருஷம் இது வரும், இப்படி தான் ஜென்ரலாக இருக்கிற பிளான்லாம் இருக்குமே, ஓகேங்களா? ஜென்ரலாக இருக்கிற பிளான்லாம் பியூர் டேர்ம் பிளானை விட்டுட்டு மற்ற பிளான்லாம் இப்படி தான் இருக்குமே. ஸோ நமக்கு அப்படி இல்லாமல் நம்ம அமௌண்ட்டு போடுறோம், திருப்பி அமௌண்ட்டு ரிட்டர்னும் வருது, ஓகேங்களா? திருப்பி அமௌண்ட்டு ரிட்டர்னும் வராது. அந்த ஒரு காரணத்துக்கும் நான் வந்து இந்த இன்கம் பிளான் சூஸ் பண்ணேன். நீங்களும் இந்த இன்கம் பிளான் தான் சூஸ் பண்ணணும், இந்த பிளான் தான் சூஸ் பண்ணணும்னு இல்லவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு சேலரி ஆகலை எவ்வளோ வரும், ஓகேங்களா? உங்களுக்கு என்ன பர்பஸ், சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக போட போகிறீங்களா, இல்லை சில்ட்ரன் மேரேஜுக்காக போட போகிறீங்களா, ஓகேங்களா? இல்லை உங்கள் பென்ஷனுக்காக யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் சேவிங்ஸுக்காக யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எல்லாரும் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸாவது குறைஞ்சபட்சம் ஒரு இன்சூரன்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், ஓகேங்களா?
ஆல்ரெடி இன்சூரன்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஏன் வந்து இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த பிளான் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேர்ம் பிளான். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு காலேஜ் ஸ்கூல் முடிச்சிட்டிங்க, காலேஜ் முடிச்சிட்டிங்க, ஜாபுக்கு போகிறீங்க, ஃபஸ்ட்டு சேலரி இல்லை செகண்ட் சேலரி வந்து ஒரு இன்சூரன்ஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு போக வேண்டியது டேர்ம் பிளான். டேர்ம் பிளான் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். டேர்ம் பிளான் இல்லை, உங்களுக்கு கொடுக்கல, நீங்கள் அன்ஃபிட்டு, ஓகேங்களா? ஸோ அன்ஃபிட்டு உங்களுக்கு வந்து டேர்ம் பிளான் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற சமயத்தில் மட்டும் அடுத்த பிளான், சேவிங்ஸ் பிளானோ இல்லை இன்கம் பிளானோ இல்லை உங்களுக்கு எந்த பிளான் சூட்டபுளாக இருக்கோ அந்த பிளான் போங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதுன்னா டேர்ம் பிளான் தான். ஏன்னா டேர்ம் பிளானில் மட்டும்தான் ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மி, உங்களுக்கு வரக்கூடிய டெத்து பெனிஃபிட், ஓகேங்களா, டெத்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ரொம்ப 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 அதிகம். அதனால் யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதுன்னா டேர்ம் பிளான் தான், ஓகேங்களா? டேர்ம் பிளானில் ஹெல்த்து, ஓகேங்களா, ஹெல்த்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஓகே, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் டேர்ம் பிளான் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ முடியுமோ அதுமாரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, இல்லைங்க நான் ஜாபுக்கு சேர்ந்துட்டேன், ஸோ இப்போ தான் மேரேஜ் முடிஞ்சிருச்சு இப்போ எடுக்கலாம் அந்த சமயத்தில் நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி, நீங்கள் போக வேண்டியது ஃபஸ்ட்டு டேர்ம் பிளான் தான். டேர்ம் பிளான் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வேணே நீங்கள் அடுத்த பிளான் போங்க. மற்றபடி நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது டேர்ம் பிளான் தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளானை வச்சு நான் இன்கம் எடுத்த இந்த பிளானை வச்சு சொன்னால் கூட, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ரீமியமே 50 கட்டுறேன், ஓகேங்களா, ப்ரீமியம் மட்டுமே 50 கட்டுறேன். பட் ஆனால் நம்மளுக்கு டெத்து பெனிஃபிட்லாம் பாருங்கள், வெறும் 5.50 தான் வருது, இன்ட்டு 11 மடங்கு தான் வருது. இதுவே நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் பிளானில் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே 50 கட்டினீங்கன்னா இங்கே தாராளமாக 5 crore வரும், ஓகேங்களா, 5 crore தாராளமாக வரும். அதாவது இன்ட்டு 100 வரும் அப்படின்னு சொல்கிறேன், நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், இன்ட்டு 100 வரும். இல்லைனா இப்படி சொல்லலாம், ஸோ இங்கே இந்த 500,000க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் அங்கே எவ்வளோ கட்டிருவீங்கன்னா 1000 அந்த மாதிரி தான் நீங்கள் கட்டியிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு 5000 வச்சிங்களேன், நீங்கள் 5000 கட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு 5 lakhs வரும் இந்தமாரி. ஸோ ரொம்ப ரொம்ப ஆல்ரெடி மேக்ஸ் லைஃபோட டேர்ம் பிளான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா, ஸ்மார்ட் செக்யூர் பிளஸ் பிளான்னு சொல்லிட்டு அதில் டேர்ம் பிளானுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். என்னோட பிளான் மூலிமா நான் கடைசியாக சொல்ல வரது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்கம் ஓரியன்டாக பிளான் வேணுன்னா இந்த மாதிரி பிளான் சூஸ் பண்ணுவோங்க. ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டியது 50-50 இயர்லி பே பண்ணுவீங்க ஒரு 10 இயர்ஸுக்கு. ஸோ இந்த பிளானோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 10 pay 32, 10 வருஷம் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுவீங்க, 32 வருஷம் வெயிட் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுற காலத்திலே பார்த்தீங்கன்னா 2வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா, இன்கம் வர ஆரம்பிக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு டெத்து பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 550,000 ரூபா நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறதுலேருந்து இன்ட்டு 11 times, ஓகேங்களா, 11 times. கடைசியாக உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் வரும், ஓகேங்களா, மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் இதில் நம்மளுக்கு இருக்குது 8%. ஸோ 8% பார்த்தீங்கன்னா 10 lakhs. ஸோ இது ஒரு 10 lakhs, அது ஒரு மினிமம் ஒரு 3 lakhsன்னு கால்குலேட் பண்ணால் கூட 13 lakhs. நம்ம ப்ரீமியம் கட்டுறதுனா 5 lakhs கட்டியிருப்போம், நம்மளுக்கு ஓவராலாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13 lakhs வருது. இந்த பிளானு தான் நீங்கள் எடுக்கலாம்னு சொல்ல மாட்டேன், இந்த மாதிரியும் ஒரு பிளான் இருக்குது, இந்த பிளானை நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதே மாதிரி நீங்கள் உங்களால் 50 பே பண்ண முடியாது, தாராளமாக 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இயர்லி 10,000 கட்டுற பிளான்லாம் இருக்குது. இன்னும் நீங்கள் டேர்ம் பிளான்லாம் பண்ணிங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபாலாம் இருக்குது, ஓகேங்களா. இல்லை சேவிங்ஸ் பிளான், எனக்கு வந்து ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் வந்தால் போதும், ஒரு 10 வருஷம் கழித்து வந்தால் போதும், ஒரு 20 வருஷம் கழித்து வந்தால் போதும் அப்படின்றவங்க தாராளமாக சேவிங்ஸ் பிளானில் போகலாம். சேவிங்ஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெத்து பெனிஃபிட்டும் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் 5,50,000 வருதுல, இது வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கடைசியான ஒரு 20 வருஷத்துக்கு போகிறீங்கன்னா அந்த 20 வருஷம் முடியல வந்து ஒரு பல்கான அமௌண்ட், இங்கே வந்து எனக்கு ஒரு 10 வருதுன்னா உங்களுக்கு 20 அந்தமாரி ஒரு பல்கான அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டேன், இதை தவிர்த்து எதனா டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.